ஆறு ஜூனியர் அப்துல் கலாம் பகுதியில் தாய்மார்களின் சிரமத்தை போக்க குழந்தையை தாளாட்டும் தானியங்கி எந்திரத்தை கண்டுபிடித்த கல்லூரி மாணவர்கள் பற்றி பார்க்கலாம். குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு ஏற்படும் உடல்நல குறைவு காரணமாக குழந்தையை பராமரிப்பதில் பல சிக்கல்கள் எழுகின்றன. அதிலும் கூட்டு குடும்ப அமைப்பில் இருந்து பெரும்பாலும் தனி குடும்பமாக மாறிவிட்ட நகர அமைப்பில் குழந்தையை கண்ணும் கருத்துமாக வளர்க்க எண்ணும் தாய்மார்கள் சற்று கூடுதலாகவே சிரமத்தை எதிர்நோக்குகின்றனர். அப்படிப்பட்டவர்களுக்கு உதவும் வகையில் குழந்தையை தாளாட்டும் புதுமையான தானியங்கி எந்திரத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள். தனியார் பொறியியல் கல்லூரி ஒன்றில் இயந்திரவியல் துறையில் இறுதி ஆண்டு படித்து வரும் மாணவர்கள் அருண்குமார், ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இந்த எந்திரத்தை வடிவமைத்துள்ளனர். இந்த தானியங்கி குழந்தை தொட்டிலில் குறிப்பிட்ட கால அளவை நிர்ணயித்துவிட்டால் அழும் குழந்தையின் குரலை அடையாளம் கண்டுகொண்டு குழந்தை தூங்குவதற்காக தானாகவே தொட்டில் ஆடத் தொடங்கும். தானியங்கி தொட்டிலில் மூணு விதமான கட்டுப்பாடுகள் இருக்கு. ஒன்னு வந்து டைம் பிக்ஸ் பண்ணிக்கலாம், இன்னொன்னு வந்து குழந்தையோட வாய்ஸுல வந்து தானா ரெகக்னைஸ் பண்ணி அதை வந்து திருப்பியும் ஆட்டி விடுற மாதிரி அது அதுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். யூரின் போச்சுனாவோ மோஷன் போச்சுனாவோ அந்த துணியை வந்து ட்ரை பண்ணுற வரைக்கும் அதை வந்து அலாரம் அடிச்சுட்டே இருக்கு. இப்போ இந்த மூணு விதமான கட்டுப்பாடு இருக்கிறதுனால இப்போ தாய்மார்கள் வந்து தூங்குவாங்க. அந்த டைம்ல வந்து ஒரு நேரத்தை வந்து ஒரு விடிகாலத்தில் ரெண்டு மணி இல்லை பத்து மணிக்கெல்லாம் வந்து குழந்தை அழுக ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த நேரத்தில் வந்து போய் அவங்க போய் குழந்தைய ஆடுறதுங்கிறது சிரமம். அவங்களோட உடல்நிலை காரணமாக ஆடுறது சிரமம். இருந்தாலும் அவங்க கணவர் மாட்ட தான் போய் ஆட சொல்லுவாங்க, அதுக்கும் ஒரு சிரமமான சுச்சுவேஷன் இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த தாயங்கி தொட்டியில் நம்ம பயன்படுத்தும் போது டைம் ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டைம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து குழந்தை எத்தனை மணி நேரம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதிகபட்சமாக ஒரு முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் அந்த டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அதுபாட்டுக்கு குழந்தைங்க வந்து தானாகவே தொட்டிகள் ஆடிட்டு இருக்கும். திருப்பியும் வந்து அந்த குழந்தை வந்து அந்த டைமுக்கு அப்புறம் அந்த தொட்டில் நின்றும் குழந்தையும் தூங்கிடும். எங்கும் எளிதில் எடுத்துச் சென்று பொருத்திக் கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருப்பதால் தேவையான இடங்களுக்கு கொண்டு செல்ல முடியும் என்றும் இதனை மேம்படுத்தும் பணியில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் இம்மாணவர்கள். 12 மாசம் டைம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ப்ராஜெக்ட் லெவலில் கண்டுபிடிப்பு இருக்கு, ப்ராஜெக்ட் லெவல் ஸ்பெசிஃபிகேஷன்ல தான் இருக்கு. இந்த கண்டுபிடிப்பை வந்து மறுபடியும் வந்து மார்க்கெட்ல விடுற மாதிரி ஒரு சில டிசைன் ப்ராசஸ்க்காக 12 மாசம் நாங்கள் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. குழந்தை பெற்ற அம்மாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் அழும் குழந்தையின் முகத்தில் சிரிப்பை தவழச் செய்வது எவ்வளவு கடினம் என்று. தாய்மார்களுக்கு உதவும் புதுமையான தானியங்கி குழந்தை தொட்டிலை வடிவமைத்திருக்கும் கரூர் கல்லூரி மாணவர்கள் அருண்குமார் மற்றும் ராதாகிருஷ்ணன் தான் இந்த வாரத்தின் ஜூனியர் அப்துல் கலாம்கள்.